இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம புதுமையான உருளைக்கிழங்கு மாம்பழ குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாம்பழ குருமா சப்பாத்தி, பராட்டா, நான் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த மாம்பழ குருமாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 1, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2, மாம்பழம் 1, மேல் தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குருமாவுக்கு எந்த வகையான மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, புளிப்பு இல்லாத கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கோங்க. முழாம்பழ விதை 2 ஸ்பூன், கோசாப்பழ விதை 2 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்து 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது உரிச்சது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா 50 கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கெட்டி தயிர் 2 ஸ்பூன், கீரிய பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம் 1, மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 5, லவங்கம் 5. மாம்பழத்தோட தோலை சீவி எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம பியூரியா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முழாம்பழ விதை 25 கிராம், கோசாப்பழ விதை 25 கிராம், இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த விதை இல்லைன்னா 50 கிராம் முந்திரியை சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தை ட்ரை பேனில் சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே பேனில் 5 லவங்கம், 5 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு சிவக்காமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது சூடு ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 பெரிய வெங்காயம் அரைச்சி இருக்கிறத சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதிலேயே 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற விதைகளோட விழுத சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த விழுத சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் கெட்டி தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடையே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ விழுதையும் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை கியூப்ஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா கோட் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை மேலே சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வித்தியாசமான மாம்பழ குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.